எஸ்ஏஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். எஸ்ஏஐஏஎஸ் அகாடமிக்காக வெங்கடேஷ்குமார். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 11க்கான டெஸ்ட். இந்த டே 11 பொறுத்தளவுக்கு நம்ம 8th எக்கனாமிக்ஸ் புக்கை சூஸ் பண்ணியிருக்கோம். நான் முதலே சொன்ன மாதிரி 6th to 10th புக் எடுத்துட்டீங்கன்னா இருக்கிறதே சோஷியல் சயின்ஸ்ல ஈஸியான சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ் தான். மொத்தமே 15 லெசன் தான் இருக்கு, சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரெண்டு லெசன் தான். 8th ரெண்டு லெசன் தான் இருக்கு, 7th ரெண்டு லெசன் தான் இருக்கு, அதே மாதிரி 6th ஒரே ஒரு லெசன் தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப இது ஒரு 5 லெசன், 9th ஒரு 5 லெசன் இருக்கு, 10th ஒரு 5 லெசன் இருக்கு, சரிங்களா? மொத்தமாகவே 15 லெசன் தான். இந்த 8th புக் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணுறப்ப கம்ப்ளீட் புக்காகவே கிடைக்கும். கம்ப்ளீட் புக்காக கிடச்சுன்னா அந்த 2 லெசனுமே இதில் இருக்கு, சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம டேர்ம் 1 அண்ட் டேர்ம் 3 இருக்கக்கூடிய 2 லெசனான பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர் மணி சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற லெசன் தான் கவர் பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னா தனியார் மற்றும் பொதுத்துறைகள், அதே மாதிரி பணம், சேமிப்பு, முதலீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 லெசனை தான் கவர் பண்ணி அதில் இருக்கக்கூடிய 50 முக்கியமான க்வெஸ்சன் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கான கொஷின்ஸை பார்க்கலாம். இது வரைக்கும் டே 10 வரைக்கும் பிளானை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ 10% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மொத்தம் 100 நாளில் 10 நாள்னா 10%, 100% முடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே வேண்டுகோள். 100% முடித்தவங்க கண்டிப்பாக 3.5 மாதத்தில் 6th to 12th புக்கு கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் கொஷின், சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின், டான்ஸ் இஸ் அ ஃபண்டமெண்டல் டிஸ்கவரி விச் ஹேஸ் ஏசுட் த டே டு டே டிரான்சாக்ஷன் வேல்யூயிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் ஹேஸ் அலோட் அஸ் டு ஸ்டோர் த வெல்த் அண்ட் ட்ரேட் இன் ஃபியூச்சர். புரிச்சுங்களா? எது ஒரு அடிப்படையான கண்டுபிடிப்பு, சரிங்களா, தினந்தோறும் நாள்பட வர்த்தகங்களில் பயன்படுகிறது, மேலும் பொருள் மற்றும் சேவையை மதிப்பிடவும் இது பயன்படுகிறது, சொத்துக்களை, சரிங்களா, அல்லது வளங்களை, சொத்துக்களையும் வளங்களையும் எதிர்காலத்திற்காக சேமிப்பதற்காகவும் பயன்படுகிறது. ஸோ ஒரு பர்டிகுலர் பொருளோட கண்டுபிடிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டிரான்சாக்ஷன், டெய்லி வர்த்தகத்தில் நம்ம பரிமாற்றம் செய்யறதுக்கும் யூஸ் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்களை எதிர்காலத்தில் சேமிக்கிறதுக்கும் பொருள் மற்றும் சேவையை சரியாக மதிப்பிடவும் பயன்படுகிறது. அது என்னது? ஆப்ஷன் ஏ கோல்டு, ஆப்ஷன் பி சில்வர், ஆப்ஷன் சி மணி, ஆப்ஷன் டி கவர்மெண்ட் பாண்ட். ஓகேங்களா? கோல்டுனா தங்கம், சில்வர்னா வெள்ளி, மணினா பணம், கவர்மெண்ட் பாண்ட்னா அரசின் பத்திரங்கள். ஸோ இது ஒரு ஈஸியான கொஷின் தான். செகண்ட் கொஷின், மணி இன் சம் ஃபார்ம் ஹேஸ் பீன் பார்ட் ஆஃப் ஹியூமன் ஹிஸ்டரி ஃபார் அட்லீஸ்ட் த லாஸ்ட் டேஷ் இயர்ஸ். புரிஞ்சுங்களா? பணம் அதன் வடிவத்தில், பணத்திற்கு பல வடிவம் இருக்கு, உலோக பணம்னு சொல்லுவாங்க, காகித பணம்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பல விதமான பணங்கள் இருக்கு. இந்த பணம் மனித வரலாற்று பொறுத்தளவில் எத்தனை ஆண்டுகளாக மனிதனுடன் வாழ்கிறது, அப்படின்னா பணம் கண்டுபிடிச்சு எத்தனை வருஷம்னு கேட்கணும். பல விதமான பணங்கள் இருக்கு. ஸோ எல்லா விதமான பணமும் கண்டுபிடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? ஆப்ஷன் ஏ 1000 ஆண்டுகள், ஆப்ஷன் பி 2000 ஆண்டுகள், ஆப்ஷன் சி 3000 ஆண்டுகள், ஆப்ஷன் டி 500 ஆண்டுகள். 1000 இயர்ஸ், 2000 இயர்ஸ், 3000 இயர்ஸ் அண்ட் 500 இயர்ஸ். தேர்ட் க்வெஸ்சன், த வேர்ட் மணி இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் டாஸ் லாங்குவேஜ். பணம் என்ற சொல் எந்த மொழியில் இருந்து பெறப்பட்டது? பணம் எனும் மோனிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பணத்துக்கு வந்து, அந்த படத்தில் சொல்வது என்னன்னா மோனிட்டா. அந்த மோனிட்டான்ற சொல் வந்து எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ ரோமன், ஆப்ஷன் பி கிரீக், ஆப்ஷன் சி ஸ்பெயினிஷ், ஆப்ஷன் டி இங்கிலீஷ். ரோமானிய மொழியிலிருந்து, கிரேக்க மொழியிலிருந்து, ஸ்பானிஷ் நாட்டு மொழியிலிருந்து, ஆங்கில மொழியிலிருந்து, இதில் எதிலிருந்து பணம் என்ற சொல் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிங்க. இந்தியன் ருபி இஸ் டிரைவ்டு ஃப்ரம் டாஸ் லாங்குவேஜ், சரிங்களா? இந்தியன் ருபி இஸ் டிரைவ்டு ஃப்ரம் டாஸ் லாங்குவேஜ். அப்படின்னு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்தியாவின் பணம் எனும் சொல் எந்த மொழியில் இருந்து, ரூபாயா எனும் சொல் எந்த மொழியில் இருந்து எடுக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஹிந்தி, ஆப்ஷன் பி பெங்காலி, ஆப்ஷன் சி குஜராத்தி, ஆப்ஷன் டி சமஸ்கிருதம். ஓகே, ரூபாயான்ற மொழி எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டுச்சு? அதை எடுத்தவர் யாரு, ரூபேன்ற மொழியை, அந்த பர்டிகுலர் வார்த்தையை வந்து அறிமுகப்படுத்தினவர் யாருன்னு தெரியல, கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கப்பா. விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட், விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட்.
ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்கோம்னா, பார்ட்டர் சிஸ்டம் இஸ் எக்ஸ்சேஞ்சிங் கூட்ஸ் ஃபார் கூட்ஸ் வித்தவுட் த யூஸ் ஆஃப் மணி. புரிஞ்சுங்களா? பண்டமாற்று முறை என்பது, புரிஞ்சுங்களா, ஒரு பொருளை மற்றொரு பொருளுக்காக மாற்றிக்கொள்வது பணத்தை உபயோகப்படுத்தாமல். பண்டமாற்று முறை என்பது ஒரு பொருளை மற்றொரு பொருளுக்காக பணத்தை உபயோகப்படுத்தாமல் மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது. செகண்ட் பாயிண்ட், இன் இந்தியா பார்ட்டர் சிஸ்டம் ஹேஸ் காமன் மெஷர் ஆஃப் வேல்யூ. இந்தியாவில் சிங்க பண்டமாற்று முறை என்பது பொதுவான ஒரு அளவீட்டை கொண்டிருந்தது. இந்தியாவில் பண்டமாற்று முறை என்பது ஒரு பொதுவான அளவீட்டை கொண்டிருந்தது. தேர்ட் பாயிண்ட், லேக் ஆஃப் டபுள் கோஇன்சிடென்ட்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் பார்ட்டர் சிஸ்டம். புரிஞ்சுங்களா? லேக் ஆஃப் டபுள் கோஇன்சிடென்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விற்பவருக்கும் வாங்குபவருக்கும், புரிஞ்சுங்களா, ஒரு பொருள் தேவைப்பட்டால் மட்டுமே நம்ம அந்த பொருளை வாங்கணும். ஒரு பொருளை விற்கிறோம் வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருள் நம்மளுக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் வாங்கணும், இருக்கா இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், பண்டமாற்ற முறையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, வாங்குறவருக்கு அந்த பொருள் தேவையே இல்லைன்னா அந்த இடத்துல வர்த்தகம் நடக்காது, விற்கிறவருக்கும் அந்த பொருள் தேவையில்லாமல் இருக்கலாம். அந்த லேக் ஆஃப் டபுள் கோஇன்சிடென்ஸ் அப்படிங்கிறது, இருவருக்கும் தேவை இருந்தால் மட்டும்தான் பரிமாற்றம் என்பது நடைபெறும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ 1 and 3, ஆப்ஷன் பி 2 only, ஆப்ஷன் சி 1 and 2 only, ஆப்ஷன் டி 1, 2, 3. இதில் எது கரெக்ட்னு சூஸ் பண்ணிக்கிங்கப்பா. சிக்ஸ்த் க்வெஸ்சன், விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் ஆர் த பார்ட் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் மணி. புரிஞ்சுங்களா? பணத்தை பொறுத்தளவில், புரிஞ்சுங்களா, பணம் எப்படி உருவானதோ அந்த சுழற்சியை பொறுத்தளவில் பின்வருவனவற்றுள் எது தொடர்பை ஏற்படுத்துகிறது. பணத்தினுடைய சுழற்சியில் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எவல்யூஷன், அந்த டைம், கால சுழற்சியின் அடிப்படையில். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நியர் மணி. சரிங்களா? நியர் மணினா உடனடியாக மாற்றக்கூடிய பணம். செகண்ட் பாயிண்ட், கமாடிட்டி மணி, பொருள் பணம். தேர்ட் பாயிண்ட், கிரெடிட் மணி. கிரெடிட் மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பணம் நடத்தும். கிரெடிட் பண்ண என்னது? கடன் பணம். டெபிட் மணி, புரிஞ்சுங்களா, வைப்பு பணம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பணத்தின் சுழற்சியில என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்க எடுத்துக்கங்க. ஆப்ஷன் ஏ 1 and 2 only, ஆப்ஷன் பி 1, 2, 3, ஆப்ஷன் சி 2, 3, 4, ஆப்ஷன் டி 3 and 4. புரிஞ்சுங்களா? Which among the following is correct about metallic money? உலோக பணத்தை பொறுத்தவரையில் கீழ்கண்ட தகவல்களுள் எது சரி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ப்ரீசியஸ் மெட்டல்ஸ் லைக் கோல்டு, சில்வர், பிரான்ஸ் வேர் யூஸ்ட் ஃபார் மெட்டாலிக் மணி. உலோக பணத்தில் விலைமதிப்பற்ற உலோகங்களான தங்கம், வெள்ளி, பித்தளை போன்ற உலோகங்கள் பயன்படுத்தப்பட்டன. செகண்ட் பாயிண்ட், ஸ்டாண்டர்ட் வெயிட் அண்ட் ஃபிட்னஸ் இஸ் ஃபைன்னஸ் ஆஃப் மெட்டல் பர்டிகுலர்லி கோல்டு அண்ட் சில்வர் வித் எ சீல் ஆன் இட் பிகேம் த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். சரிங்களா? நிர்ணயிக்கப்பட்ட ஸ்டாண்டர்டா, நிர்ணயிக்கப்பட்ட சரியான எடையை உடைய, புரிஞ்சுங்களா, தரமான தங்கம் மற்றும் வெள்ளி ஒரு அச்சுடன் பொருட்களுக்காக பரிமாற்றம் செய்யப்பட்டன. அதாவது கோல்டன் சில்வர் காயின் எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா, தரமானதாகவும் அது நிர்ணயிக்கப்பட்ட எடையிலையும் பொருட்களுக்காக பரிமாற்றம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்ப நீங்க ஏதாவது பொருள் வாங்குறீங்கன்னா அதுக்கு பதிலாக நிர்ணயிக்கப்பட்ட, அதே மாதிரி அதற்குன்னு அச்சு கொடுக்கப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட தங்கத்தை சீலோட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எப்படி நம்ம பணத்தை யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட், கிங் லிடியா இன்னோவேட்டட் மெட்டல் காயின் இன் த 8th century BC. கிறிஸ்து பிறந்த 8th century லிடியா, அரசர் லிடியா என்பவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த உலோக பணத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஷன் ஏ 1 and 2 only, ஆப்ஷன் பி 2 and 3 only, ஆப்ஷன் சி 1 and 3 only, ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபோவ், மேல்கண்ட அனைத்தும். 8th question, first time Indian coins were minted in the 6th century BC by the Mahajanapadas known as. முதன் முறையாக இந்திய நாணயங்கள், புரிஞ்சுங்களா, 6th century மகாஜனபத காலங்களில், எந்த மகாஜனபத காலங்களில் வெளியிடப்பட்டது. அது ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் 6th century யாரு, சரிங்களா, 6th century யாரு, பிஃபோர் கிறிஸ்துனா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி யாரு இந்த நாணயங்களை இந்தியாவில் வெளியிட்டாங்கன்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ காசி, 16 மகாஜன பதங்கள் இருக்கும், அது 4 கொடுத்துருக்கோம்ப்பா, காசி. ஆப்ஷன் பி குரு,
ஆப்ஷன் சி அவந்தி, ஆப்ஷன் டி கர்ஷபனாஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் காயின்ஸ் வேர் மின்டட் இன் த 6th century BC பை த மகாஜனபதாஸ் நோனஸ். ஓகே, என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, சின்ன சேஞ்ச் பா, சாரி, யார் வெளியிட்டாங்கன்னு கேட்கல. நம்ம என்ன கேட்டிருக்கோம்னா, அப்படி வெளியிடப்பட்ட நாணயங்களின் பெயர் என்னன்னு கேட்டோம். மகாஜன பதங்களால் வெளியிடப்பட்ட நாணயங்களின் பெயர் என்ன? சாரி ஃபார் த சேஞ்ச். 9th question, which dynasty kings introduced the Greek custom of engraving portraits on the coins? புரிஞ்சீங்களா? கிரேக்கர்களின் பழக்கமான நாணயங்களில் உருவங்களை வரைவதை முதல் முதலில், சரிங்களா, அறிமுகப்படுத்திய இந்திய அரச குலம் எது? நாணயங்களில் உருவங்களை வரையும் கிரேக்க பழக்கத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்திய அரசு வம்சம் எது? ஆப்ஷன் ஏ குஷான வம்சம், ஆப்ஷன் பி மௌரியன்ஸ், ஆப்ஷன் சி மௌரியர்கள் சொல்றாங்க, ஆப்ஷன் சி குப்தர்கள், ஆப்ஷன் டி சதவாகனர்கள். யாருக்குன்னு கரெக்டா தெரியும்னா சொல்லுங்கப்பா. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் மின்டட் காயின்ஸ், அந்த உருவங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டது யார்? 10th question, match the following with British coins introduced in India. இந்தியாவில் வெளியிடப்பட்ட பிரிட்டிஷ் நாணயங்களை பற்றிய பொறுத்துக. ஆப்ஷன் ஏ கோல்டு காயின்ஸ், அதுக்கு நேராக வந்து வெளியிட்டவர் டினி அப்படின்னு நம்ம சொல்றோம். புரிஞ்சுங்களா? வெளியிட்டவர்ல அவருடைய பெயர் கோல்டு காயின்ஸ் டினின்னு சொல்றோம். சில்வர் காயின்ஸ் குப்பரான், சரிங்களா. காப்பர் காயின்ஸ் ஆஞ்சலினா அப்படின்னு நம்ம சொல்றோம். டின் காயின்ஸ் கரோலினா. ஓகே, பொறுமையை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஆஞ்சலினா கரோலினா அப்படிங்கிறது என்னன்னா, கோல்டு காயினையும் சில்வர் காயினையும் மென்ஷன் பண்ணுது. ஓகே, ஆஞ்சலினாங்கிறது கோல்டா சில்வரா கண்டுபிடிச்சு கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம். 11th question, in India paper money is controlled and regulated by. இந்தியாவில், புரிஞ்சுங்களா, காகித பணம் யாரால் வெளியிடப்படுகிறது மற்றும் அதை கட்டுப்படுத்தப்படுகிறது? இந்தியாவில் காகித பணத்தை வெளியிடுபவர் யார், கட்டுப்படுத்துபவர் யார்? ஆப்ஷன் ஏ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசாங்கம், ஆப்ஷன் பி பாராளுமன்றம் பார்லிமெண்ட், ஆப்ஷன் சி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவின் ரிசர்வ் வங்கி, ஆப்ஷன் டி ஃபினான்ஸ் மினிஸ்டர், சரிங்களா, நிதி அமைச்சர் அப்படின்னு சொல்றோம். 12th question, which among the following is not a near money? புரிஞ்சுங்களா? பின்வருவனவற்றுள் எது உடனடியாக பெறக்கூடிய ஒரு பணம் அல்ல? ஆப்ஷன் ஏ டி பில்ஸ், ட்ரெஷரி பில்ஸ் சொல்லுவோம், கருவூல பத்திரங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆப்ஷன் பி பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பரிமாற்றம் செய்ய உதவும் பத்திரங்கள். ஆப்ஷன் சி பேப்பர் கரன்சி, பணம், காகித பணம். ஆப்ஷன் டி சேவிங் சர்டிபிகேட்ஸ், அப்படி நடத்தோம்னா சேமிப்பு பத்திரங்கள் சொல்லுவோம். இதை சேமிப்பு பத்திரங்கள், இதுல எது நியர் மணி இல்லை? நியர் மணி என்ன கான்செப்ட்? உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு பணம் இது இல்லை. 13th point, consider the following statement about the value of money. பணத்தின் மதிப்பை பொறுத்து சரியான தகவல்களை தேர்ந்தெடுக்கவும். பணத்தின் மதிப்பை பத்தி கொடுத்துருக்கோம், அதனுடைய சரியான தகவல்களை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி ரெஃபர்ஸ் டு த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி ஓவர் டொமஸ்டிக் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஒரு பணத்தின் அந்நிய மதிப்பானது, வெளி மதிப்பு ஆனது, அதாவது இந்திய பணத்தினுடைய மதிப்பு வெளிநாட்டில் எப்படி நிர்ணயிக்கப்படுது அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஒரு பணத்தின், ஒரு உள்நாட்டு பணத்தின் வெளி மதிப்பானது, சரிங்களா, அந்த நாட்டின் வாங்கும் திறனை பொறுத்து அமைகிறது அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி ரெஃபர்ஸ் டு த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த மணி ஓவர் டொமஸ்டிக் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஒரு பணத்தின் வெளி மதிப்பானது அந்த உள்நாட்டின் வாங்கும் திறனை பொறுத்து அமைகிறது. செகண்ட் பாயிண்ட், இன்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி ரெஃபர்ஸ் டு த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி ஓவர் ஃபாரின் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஒரு நாட்டின், ஒரு உள்நாட்டின் பணத்தின் மதிப்பானது, ஒரு உள்நாட்டின் பணத்தின் மதிப்பானது அதன், புரிஞ்சுன்னா, வெளிநாட்டு பொருட்களை வாங்கும் திறனின் அடிப்படையில் அமைகிறது. புரிஞ்சுன்னா போன பாயிண்ட், எக்ஸ்டர்னல் வேல்யூ அதாவது ஒரு வெளிநாட்டில் ஒரு பணத்தினுடைய மதிப்பு எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா, அந்த கண்ட்ரினுடைய இன்டர்னல் ட்ரேடை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே ஒரு கண்ட்ரினுடைய இன்டர்னல் வேல்யூ எப்படி இருக்குன்னா, அதுவே வந்து பாட்டிங்கன்னா சொல்றாங்க, எக்ஸ்டர்னல் பர்ச்சேசிங் பவரை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே,
இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐஃபோன் அமெரிக்காவில் வாங்கினீங்கன்னா அதுக்கு பேர் தான் வந்து பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி ஓவர் ஃபாரின் குட்ஸ் அப்படின்னு இருக்கும். வெளிநாட்டில் பொருள் வாங்குறது சரிங்களா, வெளிநாட்டில் நீங்கள் பொருள் வாங்குற பவரை பொறுத்து ஒரு ஒரு பணத்தினுடைய உள்நாட்டு மதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவே ஒரு பணத்தினுடைய வெளிநாட்டு மதிப்பானது உள்நாட்டு பொருட்கள் எந்த அளவுக்கு வாங்கப்படுகிறது விற்கப்படுகிறது அப்படிங்கிறத பொறுத்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி, ஆப்ஷன் பி டூ ஒன்லி, ஆப்ஷன் சி போத் ஒன் அண்ட் டூ, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 14th question, which among the following is the purpose of money? பணத்தின் வேலை என்ன? First point, medium of exchange, பொருட்களை பரிமாற்றம் செய்யறதுக்காக உபயோகப்படுத்தலாம். Second point, store value, சேமிப்பதற்காக, மதிப்பை சேமிப்பதற்காக. Standard of deferred payment, புரிஞ்சுங்களா, பல்வேறுபட்ட பண வர்த்தகங்களை செய்வதற்காக. 5 ரூபாய் கொடுத்துக்கலாம், 10 ரூபாய் கொடுத்துக்கலாம், 50 காசு கொடுத்துக்கலாம். அதுவே ஒரு உலோக பணத்தில் அப்படி கொடுக்க முடியாது, புரிஞ்சுங்களா. அதான் பணத்தினுடைய வேலை என்னன்னு கேட்டிருக்கப்பா, இது மூணுமா, மூணுமே இருக்கா இல்லை இது ஏதாவது ஒன்று தான் இருக்கா அப்படிங்கிறது கண்டுபிடிங்க. ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி, ஆப்ஷன் பி டூ ஒன்லி, ஆப்ஷன் சி த்ரீ ஒன்லி, ஆப்ஷன் டி ஒன் டூ த்ரீ. 15th question, வாட் இஸ் லீகல் டெண்டர், புரிஞ்சுங்களா. சட்டம் சார்ந்த லீகல் டெண்டர் என்னது, சட்டம் சார்ந்த பணம் என்பது எது அப்படின்னு எடுத்தோம்னா, ஒரு பணத்தை நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை, உலோக பணம்னு இருக்கு, செக் இருக்கு, டெபிட் கார்டு இருக்கு, கிரெடிட் கார்டு இருக்கு, அதே மாதிரி நார்மலாக கேஷ் இருக்கு, காயின்ஸ் இருக்கு, இது ஒரு சிலவற்றை மட்டுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட கொடுக்குறப்ப அவர் வேண்டாம்னு சொல்ல முடியாது, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கு சரிங்களா. லீகல் டெண்டர் அர்த்தம் சட்ட ரீதியாக ஒரு பணத்தை அனுமதிக்க கட்டாயப்படுத்துதல், கட்டாயத்தை ஏற்படுத்துதல். ஆப்ஷன் ஏ, கரன்சி விச் பீப்புள் அக்செப்ட், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் பணம் அப்படிங்கிறது. ஆப்ஷன் பி, த கரன்சி விச் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி அக்செப்ட், பல நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்படும் பணம். தேர்ட் பாயிண்ட், த கரன்சி விச் கவர்மெண்ட் கிவ்ஸ் லீகல் எஃபெக்ட், அரசாங்கத்தினால் சட்ட ரீதியான அனுமானங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பணம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபோர்த் பாயிண்ட், த கரன்சி விச் சுப்ரீம் கோர்ட் அக்செப்ட், உச்ச நீதிமன்றத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மற்றும் அனுமதிக்கப்பட்ட பணம் அப்படின்னு சொல்றோம். 16th question, which among the following statement is correct, பின்வருவனவற்றுள் சரியான தகவல்களை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்ஃப்ளேஷன் ரெஃபர்ஸ் டு த ப்ரைஸ் ஆர் ரைசிங் அண்ட் வேல்யூ ஆஃப் மணி வில் ரைஸ், பணவீக்கம் என்பது புரிஞ்சுங்களா விலையின் உயர்வு மற்றும் பணத்தின் மதிப்பு உயர்வு எனப்படும். பணவீக்கம் என்பது விலை உயர்வு மற்றும் பணத்தின் மதிப்பு உயர்வு எனப்படும் கொடுத்துருக்கோம். செகண்ட் பாயிண்ட், deflation refers to the price are falling, the value of money will fall. deflation enna pana veekathukku opposite ana meaning, pana irukkam seringa apdigiradhu enna apdina price level, adhaavad vilai madhippu kuraiyirudum, porukkaloda vilai madhippu kuraiyirudum, adhe mari panathinudaiya madhippu kuraiyirudum apdinu solranga. Okay, option a one only, option b two only, option c both one and two, option d neither one nor two, eduvum illai. 17th question, dash are defined as the part of consumer's disposal income. சரிங்களா, dash are defined as the part of consumer's, dash are defined as the part of consumer's disposal income, which is not used for the current consumption, rather kept aside for the future use. அதான் என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு நுகர்வோரின் வெளியீடு வருமானம் என்பது, வெளியீடு வருமானம் என்பது அன்றைய தேவைக்கு உபயோகப்படுத்தப்படாமல், புரிஞ்சுங்களா, அன்றைய ஒரு நுகர்வோரின் வெளியீடு வருமானம் என்பது அன்றைய தேவைக்கு பயன்படுத்தப்படாமல் வருங்கால தேவைக்கு பயன்பட வைத்திருப்பதை என்னன்னு சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ சேவிங்ஸ், சேமிப்பு, ஆப்ஷன் பி ஸ்பெண்டிங்ஸ் செலவுகள், ஆப்ஷன் சி இன்கம் வருமானம் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆப்ஷன் டி பாரோயிங் கடன் வாங்குதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். எது கரெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். உங்களுக்கே நல்லாவே தெரியும் நாளைய தேவைக்காக இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த மிச்சம் வச்சிருக்கோம்னா அதுக்கு பேர் என்ன. 18th question, these deposits are opened by customer to save the part of their current income. The customer can withdraw their money from their account when they require it.
The bank also gives a small amount of interest to the money. The above detailed statement describes what type of deposit account. வங்கியில் வந்து பலவிதமான சேமிப்பு கணக்குகள் இருக்குப்பா. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ மனுஷன், அதாவது ஒரு சாதாரண மனிதன், அவனுடைய தேவைக்காக சரிங்களா பணத்தை வங்கி கணக்கில் சேமித்து வைக்கிறான். அவனுக்கு தேவைப்படும் போது அதை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் உங்களோட அமௌண்ட் ஒரு பேங்க்ல பிடிச்சிருக்கீங்க, அது நீ தேவைப்படப்படுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன மிகவும் குறைந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டை பேங்க் தரும். இன்ட்ரெஸ்ட்னா வட்டியை தரும். அது என்ன டெபாசிட்? ஆப்ஷன் ஏ ஃபிக்ஸ்டு டெபாசிட், நிரந்தர வைப்பு நிதி அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஷன் பி சேவிங் டெபாசிட், சேமிப்பு கணக்கு அல்லது சேமிப்பு நிதி அப்படின்னு சொல்கிறோம், வைப்பு நிதி அப்படின்னு சொல்கிறோம். ரெக்யூரிங் டெபாசிட், ரெக்யூரிங் டெபாசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயரக்கூடிய வைப்பு நிதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆப்ஷன் டி கேபிட்டல் அக்கௌண்ட் டெபாசிட், புரிஞ்சுங்களா? கேபிட்டல் அக்கௌண்ட் டெபாசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலதன வைப்பு நிதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மூலதன வங்கி கணக்கு வைப்பு நிதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நார்மலாக நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட்னு யோசிச்சிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட், மூலதனத்தை பொறுத்த அளவுக்கு எது தவறு அப்படின்னு கேட்டிருக்கோம். நோட் த பாயிண்ட், எது தவறுன்னு கேட்டிருக்கோம்ப்பா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்வேஸ் ரிசல்ட் இன் ரீப் மோர் மணி வித் த சேம் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கல் வித் நோ ரிஸ்க் ஆர் மினிமல் ரிஸ்க், புரிச்சுங்களா? மூலதனம் என்பது எப்பொழுதுமே புரிச்சுங்களா குறைந்த பாதிப்பையே, ரிஸ்க் கம்மியான ரிஸ்க் தான், அல்லது நோ ரிஸ்க், பாதிப்பை ஏற்படுத்தாது, லாஸை ஏற்படுத்தாது, அதே மாதிரி மினிமல் ரிஸ்க், குறைந்த ரிஸ்க் தான் கொடுக்கும், புரிச்சுங்களா? அதே மாதிரி அதிகமான ஒரு பலனை கொடுக்கும். மூலதனம் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, கம்மியான ரிஸ்க்கு அல்லது ரிஸ்கே கிடையாது, ஆனால் அதனுடைய பெனிஃபிட், அதனுடைய பலன் மட்டும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட், ப்ரொடக்டிவ் நேச்சர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் that helps in the economic growth of the country. ஒரு நாட்டின் மூலதனம் அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி, ஆப்ஷன் பி டூ ஒன்லி, ஆப்ஷன் சி போத் ஒன் அண்ட் டூ, ஆப்ஷன் டி நெய்தர் ஒன் நார் டூ. 20th question, which among the following statement is correct about investment and savings? மூலதனம் மற்றும் சேமிப்பை பொறுத்தளவில் பின்வருவனவற்றில் சரியான தகவல்களை தேர்ந்தெடுக்கவும். First point, in saving it has no or less returns and saving are highly liquid. அப்படின் எடுத்தோம்னா சேமிப்பை பொறுத்தவரையில் பலன் அப்படிங்கிறது குறைவாகவும் அல்லது பலன் இல்லாமலும் இருக்கலாம். இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கலாம் அல்லது இன்ட்ரெஸ்டே இல்லாமல் கூட இருக்கலாம். மேலும் சேமிப்பை உடனடியாக நம்ம எடுக்க முடியும், உபயோகப்படுத்த முடியும், அதை ஹை லிக்விட் அப்படின்னு சொல்கிறது. செகண்ட் பாயிண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் இட் ஹேஸ் ஹை ரிட்டர்ன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் லெஸ் லிக்விட், மூலதனத்தை உடனடியாக திரும்ப பெற முடியாது, ஆனால் அதனுடைய பலன் அப்படிங்கிறது அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி, ஆப்ஷன் பி டூ ஒன்லி, ஆப்ஷன் சி போத் ஒன் அண்ட் டூ, ஆப்ஷன் டி நெய்தர் ஒன் நார் டூ. ஆப்ஷன் ஒன்று மட்டுமா இல்லை ரெண்டு மட்டுமா இல்லை ரெண்டுமே கரெக்டா இல்லை டி ரெண்டுமே தப்பா அப்படிங்கிற கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. விச் அமாங் த ஃபாலோயிங் அபவுட் பிளாக் மணி இஸ் ஆர் கரெக்ட், கருப்பு பணத்தை பொறுத்தவரையில் சரியான தகவல்களை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் அ மணி ஆன் விச் டாக்ஸ் இஸ் நாட் பே டு த கவர்மெண்ட், அரசாங்கத்திற்கு வரி செலுத்தப்படாத ஒரு பணத்தையே கருப்பு பணம் என்கிறோம் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், பிளாக் மணி ப்ரொசிட்ஸ் ஆர் யூஸ்வலி ரிசீவ்ட் இன் கேஷ் ஃப்ரம் அண்டர் கிரவுண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு எடுத்தோம்னா திரை மறைவில் அல்லது அரசாங்கத்திற்கு தெரியாத பண வர்த்தகத்தில் மட்டுமே, அதாவது அரசாங்கத்துக்கு தெரியாமல் அல்லது இல்லீகல் ஒர்க்கு கூட சொல்லலாம், அண்டர் கிரவுண்ட் ஆக்டிவிட்டி இல்லீகல் ஒர்க் தான், சட்டத்திற்கு புறம்பான மற்றும் அரசாங்கத்திற்கு தெரியாத பொருளாதார செயல்முறைகளில் மட்டுமே கருப்பு பணமானது பெறப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட், பிளாக் மணி இஸ் த ஒன் விச் இஸ் ஹெல்ட் ஒன்லி இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபாரின் கரன்சி அசெட், கருப்பு பணம் என்பது வெளிநாட்டு பணங்களில் மட்டுமே வைக்கப்பட்டிருக்கும், வெளிநாட்டு பணங்களில் மட்டுமே. அப்படின்னா இப்போ நம்ம வந்து கருப்பு பணம் வச்சிருக்கோம் அப்படின்னா இந்தியன் ரூபில் வச்சிருக்காம எப்படி வச்சிருக்கோம், அமெரிக்கன் டாலரில் மட்டும்தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி, ஆப்ஷன் பி ஒன் டூ த்ரீ, ஆப்ஷன் சி ஒன் அண்ட் டூ,
ஆப்ஷன் டி 2 and 3. ஓகே, 22nd question மா, which among the following are the effect of black money on economy? பொருளாதாரத்தில் கருப்பு பணத்தின் விளைவு என்னவாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டியூயல் எக்கானமி, இரட்டை பொருளாதாரம் ஏற்படும். செகண்ட் பாயிண்ட், டாக்ஸ் எவேஷன், வரி ஏய்ப்பானது நடக்கும். டாக்ஸ் எவேஷன்னா வரி ஏய்ப்பு. தேர்ட் பாயிண்ட், ரெடியூசிங் கேப் பிட்வீன் ரிச் அண்ட் புவர், புரிஞ்சுங்க, பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான, சரிங்களா, இடையிலான ஏற்றத்தாழ்வானது அதிகமாக இருக்கும், குறைவாக இருக்கும் சொல்றாங்க. ரெடியூசிங் கேப் பிட்வீன் ரிச் அண்ட் புவர், பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான ஏற்றத்தாழ்வு குறைவாக இருக்கும் சொல்றாங்க. ஃபோர்த் பாயிண்ட், லாவிஷ் கன்செப்ஷன் ஸ்பெண்டிங். அப்படின்னா லாவிஷ் கன்செப்ஷன் என்னன்னா, தேவையில்லாத பொருட்களை உபயோகப்படுத்துறதும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸூரியஸ், ஆடம்பர பொருட்களினுடைய ஸ்பெண்டிங், அதாவது ஆடம்பர பொருட்களை உபயோகப்படுத்துறதுலையும் அதிகமாக மக்கள் செலவு செய்வார்கள் அப்படின்னு சொல்றோம். ஆப்ஷன் ஏ 1, 3, 4, ஆப்ஷன் பி 1, 2, 4, ஆப்ஷன் சி 2, 4, 4, ஆப்ஷன் டி 1, 2, 3, 4. ஓகே, ஸோ இது எது கரெக்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. ஒரே ஒரு பாயிண்ட் யோசிக்கணும், கருப்பு பணம் பணக்காரனுக்கும் ஏழைக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை குறைக்குமா? 23rd பாயிண்ட், which among the following legislation of government is not against black money? புரிஞ்சுங்களா, பின்வருவனவற்றுள் எந்த சட்டம் கருப்பு பணத்திற்கு எதிரானது அல்ல அப்படின்னு கேட்டிருக்கோம், நாட் அகெயின்ஸ்ட் பிளாக் மணி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961, இந்திய வருமான வரி சட்டம் 1961. ஆப்ஷன் பி, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002. சரிங்களா, மணி லாண்டரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பணம் பதுக்குதல் அல்லது ஊழலுக்கு எதிரான சட்டம்னு அர்த்தம், ஊழலை தவிர்க்கும் சட்டம் 2002 கொண்டு வரப்பட்டது. தேர்ட் பாயிண்ட், ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் 2016. ஓகே, ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் 2016, இடம் வாங்கல் விற்றல் மேம்படுத்துதல் மற்றும் அவற்றை சரி செய்தல் தொடர்பான சட்டம் 2016. லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஆக்ட் 2013, லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் 2013. இதில் எது, சரிங்களா, கருப்பு பணத்திற்கு எதிரானது அல்ல அப்படின்னு கேட்டிருக்கோம், எது அப்படிங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணுங்கப்பா. 24th question, which metals were used for metallic money? பொதுவாக உலோக பணத்தில் அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் எது? ஆப்ஷன் ஏ கோல்டு, ஆப்ஷன் பி சில்வர், ஆப்ஷன் சி பிரான்ஸ், ஆப்ஷன் டி ஆல் தி அபவ். புரிஞ்சுங்களா, தங்கம் வெள்ளி மற்றும் வெங்கலம், இதில் எந்தெந்த மெட்டல்ஸை அதிகமாக நம்ம வந்து உலோக பணத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம். 25th question, the value of money is, பணத்தின் மதிப்பு என்பது, the value of money is, internal value of money, உள்நாட்டு மதிப்பை பொறுத்தது, பணத்தின் மதிப்பு என்பது உள்நாட்டு மதிப்பை பொறுத்தது, ஆப்ஷன் பி வெளிநாட்டு மதிப்பை பொறுத்தது, ஆப்ஷன் சி இரண்டுமே, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 26th question, which is the bank money, வங்கி பணம் என்றால் என்ன? ஆப்ஷன் ஏ செக் காசோலை, ஆப்ஷன் பி டிராஃப்ட் வரைவோலை, டிராஃப்ட்னா வரைவோலை, செக்னா காசோலை, ஆப்ஷன் சி கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு, பணப்பற்று அட்டை மற்றும் கடன் அட்டை, பணப்பற்று அட்டை மற்றும் கடன் அட்டை, ஆப்ஷன் டி ஆல் தி அபோ, மேற்கண்ட அனைத்தும். 27th question, பிக் அவுட் த இன்கரெக்ட் ஒன், கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். இன்வெஸ்ட்மெண்ட் கேன் பி மேட் இன் டிஃப்ரெண்ட் வெஹிக்கிள்ஸ், அப்படின்னு அர்த்தம்னா மூலதனம் பல துறைகளில் கொடுக்கப்படலாம். ஆப்ஷன் ஏ ஸ்டாக்ஸ், பங்குகளில், பொருட்களில், ஸ்டாக்ஸ்னா பொருட்களில், ஆப்ஷன் பி பாண்ட்ஸ் பத்திரங்கள், ஆப்ஷன் சி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிதிகளில், பரஸ்பர நிதிகளில், ஆப்ஷன் டி பே டாக்ஸ் வரி செலுத்துவதன் மூலம். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எதில் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க, எதில் பண்ண முடியாதோ அதை தத்து. 28th question, who is responsible for the collection and publication of monetary and financial information? யார் சில்லறை வர்த்தகம் மற்றும் பணம் சம்பந்தமான தகவல்களை
வெளிவிடுகிறார் மற்றும் பெறுகிறார்கள். புரிஞ்சுங்களா? ஆப்ஷன் ஏ ஃபினான்ஸ் கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷன்னா நிதி ஆணையம். ஆப்ஷன் பி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, நிதி அமைச்சகம். ஆப்ஷன் சி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் மத்திய வங்கி, ரிசர்வ் வங்கி. ஆப்ஷன் டி ஆடிட்டர் அண்ட் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் தலைமை தணிக்கை செயலாளர். ஓகே, 29th question. The dash came up with the punch marked coins, minting of silver, gold, copper or lead. புரிஞ்சீங்களா? வெள்ளி, தங்கம் மற்றும் செம்பு நாணயம், லெட் போன்ற நாணயங்கள் சரிங்களா துளையிடப்பட்டிருந்தது. இதை கொடுத்தவர்கள் யார்? ஆப்ஷன் ஏ முகல்ஸ், முகலாயர்கள். ஆப்ஷன் பி குஷன்ஸ், குஷனர்கள். ஆப்ஷன் சி மௌரியாஸ், மௌரியர்கள். ஆப்ஷன் டி கிரீக்ஸ், கிரேக்கர்கள். அந்த துளையிடப்பட்ட நாணயங்களை வெளியிட்டது யார் முதல்ல? தட் இஸ் க்வெஸ்சன். தி சிம்பிள் ஆஃப் ருபி வாஸ் அக்செப்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆன், இந்திய பணத்தின் சின்னத்தை, புரிஞ்சு இந்திய பணத்தின் சின்னத்தை இந்திய அரசாங்கம் எப்போது ஏற்றுக்கொண்டது? ஆர் போட்டபடி ஒரு கோடு போட்டிருப்பாங்க பாருங்க, ருபீஸ் நோட்ல, அதை எப்ப அக்செப்ட் பண்ணிட்டாங்க? ஆப்ஷன் ஏ 15th July 2010, ஆப்ஷன் பி 15th June 2010, ஆப்ஷன் சி 15th May 2010, ஆப்ஷன் டி 15th April 2010. 31st question. Which among the following statement is correct about the nature of economy at the time of Indian independence? இந்தியாவின் சுதந்திரத்தின் போது இந்திய பொருளாதாரத்தை பற்றிய சரியான தகவல்களை தேர்ந்தெடுக்கவும். First point. India was basically an agrarian economy. இந்தியா பொதுவாக ஒரு விவசாய நாடு சுதந்திரத்தின் போது. Second point. Indian had a strong industrial base at the time of independence. இந்தியர்கள் தரமான தொழிற்சாலைகளை இந்தியாவின் சுதந்திரத்தின் போது கொண்டிருந்தனர். இந்தியா சுதந்திரம் கிடைக்கிறப்ப இந்தியாவில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட், தேர் வேர் ஹை லெவல் ஆஃப் பாவர்ட்டி, இல்லிட்ரஸி, அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் த கண்ட்ரி. இந்தியாவின் சுதந்திரத்தின் போது அதிகப்படியான வறுமை, புரட்சிகள், கல்வியின்மை, வேலையின்மை போன்றவை இருந்தது. ஃபோர்த் பாயிண்ட், இந்தியா கன்சீவ்டு டு ஹேவ் த இந்தியன் எக்கானமி ஆன் கேபிட்டலிஸ்ட் லைன்ஸ். இந்திய பொருளாதார சரிங்களா, இந்திய பொருளாதாரம் ஒரு முதலாளித்துவ பொருளாதாரமாகவே உருவானது அப்படின்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா. இதில் கரெக்டான ஆன்சர் எது அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். இந்தியா கன்சீவ் டு ஹேவ் த இந்தியன் எக்கானமி ஆன் கேபிட்டலிஸ்ட் லைன்ஸ். இந்திய பொருளாதாரம் ஒரு முதலாளித்துவ பொருளாதாரத்திலிருந்து தான் தொடங்கியதுன்னு சொல்கிறோம். ஆப்ஷன் ஏ 1 and 2 only, ஆப்ஷன் பி 1 and 3 only, ஆப்ஷன் சி 1 and 4 only சரிங்களா. ஆப்ஷன் டி 1, 3, 4 எது கரெக்ட்னு சூஸ் பண்ணுங்க. 32nd question. At present India follow what kind of economic model? இந்தியா தற்போது எந்தவித பொருளாதாரத்தை பின்பற்றுகிறது? ஆப்ஷன் ஏ சோசியலிச, ஆப்ஷன் பி கேபிட்டலிஸ்ட் முதலாளித்துவ, ஆப்ஷன் சி மிக்ஸ்டு கலப்பு, ஆப்ஷன் டி அக்ரி பேஸ்ட் விவசாயம் சார்ந்த பொருளாதாரம். 33rd question. Which among the following statement is correct? பின்வருவனவற்றுள் சரியான தகவல் எது? First point. Public sector enables the full growth in an economy. பொதுத்துறை நிறுவனம் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு முழுவதுமாக பயன்படுகிறது. ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமே பொதுத்துறை நிறுவனங்கள் மட்டுமேன்னு சொல்கிறாங்க. Second point. Public sector is on service motive. பொதுத்துறை நிறுவனங்கள் சேவை நோக்கத்திற்காகவே தொடங்கப்படுகின்றன. புரிஞ்சுங்களா? சேவை நோக்கத்திற்காக மட்டுமே தொடங்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றோம். தேர்ட் பாயிண்ட், பிரைவேட் செக்டர் இஸ் ஆன் ப்ராஃபிட் மோட்டிவ். தனியார் துறையினுடைய ஒரே நோக்கம் என்னது? லாபம் ஈட்டுவது மட்டுமே. ஃபோர்த் பாயிண்ட், மிக்ஸ்ட் எக்கானமி இஸ் த மிக்சர் ஆஃப் டிமெரிட்ஸ் ஆஃப் போத் கேபிட்டலிசம் அண்ட் சோசியலிசம். புரிஞ்சுங்களா? கலப்பு பொருளாதாரம் சரிங்களா, முதலாளித்துவ மற்றும் சோசியலிச பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தீமைகளையும் கொண்டிருக்கிறது. கலப்பு பொருளாதாரம் இஸ் த மிக்சர் ஆஃப் டிமெரிட்ஸ் ஆஃப் தீமைகளையும் சொல்ல முடியாதுப்பா. மிக்சட் எக்கானமி இஸ் த மிக்சர் ஆஃப் டிமெரிட்ஸ் ஆஃப் போத் கேபிட்டலிசம் அண்ட் சோசியலிசம்.
கேபிட்டலிசம் அப்படின்னா முதலாளித்துவம், சோசியலிசம்னா சோசியலிச பொருளாதாரம். ஸோ கேபிட்டலிசம் முதலாளித்துவம் மற்றும் சோசியலிச பொருளாதாரத்தில் இருந்த குறைகளை சரி செய்யும் விதத்தில் கலப்பு பொருளாதாரமானது இருக்கிறது. முதலாளித்துவம் மற்றும் சோசியலிச பொருளாதாரத்தில் என்னென்ன குறைகள் இருந்துச்சோ அந்த குறைகள் கலப்பு பொருளாதாரத்தில் இல்லைன்னு சொல்கிறோம். ஆப்ஷன் ஏ 1, 2, 3 ஒன்லி, ஆப்ஷன் பி 1, 2, 4 ஒன்லி, ஆப்ஷன் சி 1, 4 ஒன்லி, ஆப்ஷன் டி 2, 3, 4 ஒன்லி. ஓகே, 34th question, which among the following does not come under public sector? பின்வருவனவற்றுள் எது ஒரு பொதுத்துறை அல்ல, பொதுப்பணி பொது நிறுவனத்துறை அல்ல? ஆப்ஷன் ஏ டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங், அரசின் துறைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அரசின் துறைகள். ஆப்ஷன் பி ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன்ஸ், சட்டம் சார்ந்த நிறுவனங்கள். ஆப்ஷன் சி கவர்மெண்ட் கம்பெனிஸ், அரசாங்கத்தின் நிறுவனங்கள். ஆப்ஷன் டி சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப், தனிநபர் பொருளா தனிநபர் சொத்து. 35th question, the enterprise which is owned by which among the following would be qualified to be called as public sector? புரிஞ்சுங்க, பின்வருவனவற்றுள் யாரின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருக்கும் நிறுவனங்கள் பொது நிறுவனங்கள் என அழைக்கப்படுகிறது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், செகண்ட் பாயிண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், தேர்ட் பாயிண்ட் லோக்கல் கவர்மெண்ட், மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் உள்ளாட்சி அரசு. இது யார் கண்ட்ரோல் கீழே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம வந்து பொது நிறுவனங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறோம். 36th question, பிளானிங் கமிஷன் வாஸ் ஃபார்ம்ட் பை கேபினட் ரெசல்யூஷன் இன், சரிங்களா, என்ன கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்டக்குழு எப்போது உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ மார்ச் 1950, ஆப்ஷன் பி ஏப்ரல் 1950, ஆப்ஷன் சி ஜூன் 1950, ஆப்ஷன் டி ஜூலை 1950. கட்டத்திலாம் சூஸ் பண்ணிக்கோங்க. 37th question, who was known as the father of public sector undertaking India? பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ மகோடனாபிஸ், ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் சி டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி, ஆப்ஷன் டி டாக்டர் விஸ்வேஸ்வராயா. யார் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என அழைக்கப்படுகிறார்? 38th question, which the following is the significant phenomenon happened during 1991? 1991 ஆண்டு நடைபெற்ற முக்கிய செயல்கள் என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டெலிபரேட்டிங் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் செக்டர், புரிஞ்சுங்களா, பொதுத்துறை நிறுவனங்களில் முதலீடை திரும்ப பெறுதல். செகண்ட் பாயிண்ட் அலோயிங் கிரேட்டர் ஃப்ரீடம் டு தி பிரைவேட் செக்டர், தனியார் நிறுவனங்களுக்கு அதிகமான சுதந்திரம் வழங்கியது. தேர்ட் பாயிண்ட், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வாஸ் அன்வெல்கம்ட், வெளிநாட்டின் நேரடி முதலீடு வரவேற்கப்படவில்லை. எது நடந்துச்சு அப்படிங்கிறத கரெக்டா சூஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி, ஆப்ஷன் பி 2 and 3 ஒன்லி, ஆப்ஷன் சி 1 and 3 ஒன்லி. ஓகே, கரெக்டா தெரிஞ்சதுதான் சூஸ் பண்ணுங்க. இது ஒரு ஈஸியான க்வெஸ்சன். 39th question, which among the following are the objectives of public sector enterprises? பொதுத்துறை நிறுவனங்களின் முக்கிய குறிக்கோள்கள் என்னென்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டு ஜெனரேட் ஃபினான்சியல் ரிசோர்சஸ் ஃபார் த டெவலப்மெண்ட், அதாவது நாட்டின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் தேவையான நிதியை உருவாக்குதல், நிதி வளங்களை உருவாக்குதல். செகண்ட் பாயிண்ட், டு ஆக்ஸலரேட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் அண்ட் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன், அப்படின்னா டு ஆக்ஸலரேட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் அண்ட் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன், ஏற்றுமதியை ஊக்குவிப்பதும் அதே மாதிரி இறக்குமதிக்கு மாற்றை, இறக்குமதிக்கான மாற்றை உருவாக்குவதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் பாயிண்ட், டு ப்ரொமோட் பேலன்ஸ்டு ரீஜினல் குரோத், டு ப்ரொமோட் பேலன்ஸ்டு ரீஜினல் குரோத், அனைத்து இடங்களின் சமமான வளர்ச்சியை, புரிஞ்சுனா நாடு முழுவதும் சமமான வளர்ச்சியை கொண்டு வர பயன்படுத்துதல். ஃபோர்த் பாயிண்ட், டு ப்ரொமோட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த், அப்படிங்கிறதுனா வருமானம் மற்றும் சொத்து வளங்களை அனைவரிடமும் கொண்டு சேர்க்க. ஆப்ஷன் ஏ 1, 2, 3 ஒன்லி, ஆப்ஷன் பி 2, 3, 4 ஒன்லி, ஆப்ஷன் சி 1, 3, 4 ஒன்லி, ஆப்ஷன் டி ஆல் தி அபோவ், சரிங்களா?
எது அப்படிங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணுவோம். 40th question. On January 2015, January 1, 2015, the Planning Commission was replaced by January 1, 2015 ஆண்டு திட்டக்குழு எவ்வாறு மாற்றப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஜிஎஸ்டி கவுன்சில், ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு மாற்றினாங்க. ஆப்ஷன் பி ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம் அப்படின்னு மாற்றிருக்கோன்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட், நிதி ஆயோக், நிதி ஆயோக்னு மாற்றிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் டி லா கமிஷன், சட்ட ஆணையக்குழு அப்படின்னு மாற்றிருக்கோன்னு சொல்கிறாங்க. எது கரெக்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுவோம். 41st question. Socio-economic development is the process of social and economic development in a society. Socio-economic development is measured by which among the following indicators? புரிஞ்சுங்களா? சமூக பொருளாதார மேம்பாடு என்பது ஒரு சமுதாயத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவது ஆகும். சமூக பொருளாதார மேம்பாடு என்பது ஒரு சமுதாயத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவது ஆகும். இது எவ்வாறு அளவிடப்படுகிறது? எதனை கொண்டு அளவிடப்படுகிறது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கொண்டு. செகண்ட் பாயிண்ட், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்னன்னா வாழ்நாள், மக்களினுடைய வாழ்நாள் சராசரியை கொண்டு. தேர்ட் பாயிண்ட், லிட்ரஸி, கல்வி அறிவு. ஃபோர்த் பாயிண்ட், லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பை பொறுத்து. ஆப்ஷன் ஏ ஆல் தி அபவ், மேற்கண்ட அனைத்தும் கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் பி 1-3-4 ஒன்லி, 1-3-4 மட்டும். ஆப்ஷன் சி 1-2-3 மட்டும். ஆப்ஷன் டி 2-3-4 மட்டும். ஓகே, 42nd question. Which among the following statement about Niti Aayog is not correct? Niti Aayog ஐ பற்றிய பின்வரும் தகவல்களில் எது சரி அல்ல? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நிதி ஆயோக் இஸ் எ பாலிசி திங்க் டேங்க், எ ட்ரூலி அட்வைசரி பாடி. சரிங்களா? நிதி ஆயோக் என்பது யோசித்து செயல்படக்கூடிய, யோசித்து செயல்படக்கூடிய ஒரு ஆலோசனை அமைப்பு மட்டுமே. செகண்ட் பாயிண்ட், நிதி ஆயோக் கேன் ஃபார்ம் அ சூட்டபிள் பிளாட்ஃபார்ம் இன் இன்டகிரேட்டிங் த சோசியல் செக்டார் இனிஷியேட்டிவ் ஆஃப் த சென்டர், ஸ்டேட் அண்ட் லோக்கல் பாடிஸ். லோக்கல் பாடிஸ் நிதி ஆயோக் ஒரு சரியான தரத்தை மத்திய, மாநில மற்றும் உள்ளாட்சி அரசுகளை இணைக்கும் ஒரு சரியான தளத்தை ஏற்படுத்துகிறது. ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி, ஆப்ஷன் பி 2 ஒன்லி, ஆப்ஷன் சி போத், ஆப்ஷன் டி நன். 43rd question. Arrange in descending order, இறங்கு வரிசையில் அமைக்கவும், ஹையஸ்ட் டு லோயஸ்ட், இறங்கு வரிசையில் மேலிருந்து கீழே வரணும். ஜிடிபி கான்ட்ரிபியூஷன், அதாவது இந்தியாவினுடைய உள்நாட்டு உற்பத்திக்கு எந்தெந்த செக்டர்ஸ், மூன்று துறைகள், எந்தெந்த துறைகள் அதிகமாக செயல்படுகிறது அப்படிங்கிறது வரணும். ஃபர்ஸ்ட் பிரைமரி முதல் நிலை, செகண்டரி இரண்டாம் நிலை, தேர்ட் டெர்ஷரி. ஓகே, 3 தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? செகண்டரி செகண்டா இல்லை பிரைமரி செகண்டா அதை கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். சர்வ சிக்ஷா அபியான் இஸ் ரிலேட்டட் டு, சர்வ சிக்ஷா அபியான் எனும் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ எஜுகேஷன், கல்வி. ஆப்ஷன் பி ஹெல்த், சுகாதாரம். ஆப்ஷன் சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு. ஆப்ஷன் டி கிளீன் இந்தியா, சுத்தமான இந்தியா. 45th question. Which is the largest public sector employer in India? இந்தியாவில் அதிக வேலை வாய்ப்பை வழங்கும் பொதுப்பணித்துறை எது? பொதுப்பணித்துறை நிறுவனம் எது? பொதுத்துறை நிறுவனம். ஆப்ஷன் ஏ இந்தியன் ஆயில், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சொல்ற இல்லைங்களா அது. ஆப்ஷன் பி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஆப்ஷன் சி இந்திய ரயில்வேஸ். ஆப்ஷன் டி நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, NHAI, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. 46th question. Which among the following criteria is correct to declare agency as மகாரத்னா கம்பெனி? ஒரு நிறுவனத்தை மகாரத்னா நிறுவனம் என அறிவிக்க தேவையான அடிப்படை தகுதிகள் என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 3 years with an average annual net profit of 25 crores, 25 கோடிக்கு மேல் 3 ஆண்டுகளுக்கு சராசரி லாபத்தை ஈட்டி தந்திருக்க வேண்டும். நார்மலாகவே ஏவரேஜாக 25 crores மேலே தான் ஒரு கம்பெனி ப்ராஃபிட்டை ஏன் பண்ணுது அப்படின்னா அதை வந்து மகாரத்னா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ட்டு. செகண்ட் பாயிண்ட், ஆவரேஜ் ஆனுவல் நெட் ஒர்த் ஆஃப் 10,000 crore ஃபார் 1 year, ஒரு ஆண்டின் மொத்த வைப்பு அப்படிங்கிறது, அந்த நிறுவனத்தோட மொத்த வைப்பு அப்படிங்கிறது 10,000 crore இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ 1 only, ஆப்ஷன் பி 2 only,
ஆப்ஷன் சி போத், ஆப்ஷன் டி நன். நன்னா எதுவும் இல்லைன்னு அர்த்தம். 47th question, which among the following is not a மகாரத்னா கம்பெனி, கீழ்கண்டவற்றுள் எது ஒரு மகாரத்னா நிறுவனம் இல்லை. ஆயில் நேச்சுரல் கேஸ் கமிஷனா, ONGCயா, ஆப்ஷன் பி கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவா, கான்கார்னு சொல்லுவோம். இதெல்லாம் நான் ஏன் தமிழில் சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ONGC, கான்கார், IOCL, CIL அப்படி தான் வந்து ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. கோல் இண்டியா லிமிடெட் CILஆ, கீழ்கண்டில் எது மகாரத்னா கம்பெனி கிடையாதுங்கிறத கண்டுபிடிங்க. 48th question, which among the following statement is correct about private sector, தனியார் துறைகளை பொறுத்தவரையில் சரியான தகவல்களை தெரிந்திருக்கவும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் காட்டேஜ் அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இஸ் த மேஜர் போர்ஷன் ஆஃப் த ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ட்ரேட். சிறு குறு, சரிங்களா, சிறு குறு குடிசை மற்றும் கிராமம் சார்ந்த தொழில்களே, சரிங்களா, பிரைவேட் செக்டர் பற்றி கேட்டிருக்கோம்ப்பா. சிறு குறு குடிசை மற்றும் கிராமம் சார்ந்த தொழில்களே மொத்த மற்றும் சில்லறை வணிகத்தில் அதிகமாக ஈடுபடுகின்றன. செகண்ட் பாயிண்ட், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பிரைவேட் செக்டர் டுவார்ட்ஸ் நேஷனல் ப்ரொடக்ஷன் இஸ் ஹையர் தென் பப்ளிக் செக்டர். தனியார் நிறுவனங்களின் உற்பத்தியானது, சரிங்களா, தனியார் நிறுவனங்களின் உற்பத்தியானது தேசிய உற்பத்தியில் பொதுத்துறை நிறுவனங்களை விட மிகவும் அதிகம். அதாவது பிரைவேட் கம்பெனியினுடைய ப்ரொடக்ஷன் தான் கவர்மெண்ட் கம்பெனியினுடைய ப்ரொடக்ஷனை விட அதிகம் சொல்றோம். தேர்ட் பாயிண்ட், பிரைவேட் செக்டர் இஸ் டாமினன்ட் இன் ரோட், ஷிப், ஏர்வேஸ், டிரான்ஸ்போர்ட், ஆல்சோ இன் கன்சியூமர் இண்டஸ்ட்ரீஸ், நுகர்வோர் தொழிற்சாலை, சாலைகள், சரிங்களா, கப்பல் மற்றும் ஏர்போர்ட்ல சொல்றோம்ப்பா, விமான பயணம் ஆகியவற்றில் தனியார் துறையே ஆதிக்கம் விகிக்கிறது. இதுல வந்து தனியார் துறையினுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகம் சொல்றோம், ஷிப்பு, ஏர்வேஸ்ல, ரோட்ல, அண்ட் கன்சியூமர் இண்டஸ்ட்ரீஸ், நுகர்வோர் தொழிற்சாலைகள், நுகர்வோருக்கு தேவையான பொருட்களை தயாரிக்கும் தொழிற்சாலைகள், இவற்றின் அடிப்படையில் பிரைவேட் செக்டர் தான் அதிகம் சொல்றோம். ஆப்ஷன் ஏ 1 and 2 only, ஆப்ஷன் பி 1 and 3 only, ஆப்ஷன் சி 2 and 3 only, ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபோவ், மேற்கண்ட அனைத்தும். 49th question, the public sector in India owes its origin in the dash industrial policy resolution of government of India. இந்தியாவின் எந்த, இந்திய அரசாங்கத்தின் எந்த தொழிற்சாலை தீர்மானத்தின் மூலமாக, எந்த ஆண்டின் தொழிற்சாலை தீர்மானத்தின் மூலமாக பொது துறையானது இந்தியாவில் உருவானது, சரிங்களா. எப்போ இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் வந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சாலே யூ கேன் ஆன்சர் இட். ஆப்ஷன் ஏ 1957, ஆப்ஷன் பி 1958, ஆப்ஷன் சி 1966, ஆப்ஷன் டி 1956. 50th question, DAS is governed by a company law and controlled by the government as a principal major shareholder. DAS is governed by a company law and controlled by the government as a principal major shareholder. எந்த நிறுவனம் அல்லது எந்த துறை, சரிங்களா, அந்த துறையின் சட்ட திட்டங்கள் மற்றும் அரசாங்கத்தினால் கட்டுப்படுத்தப்படுகிறது, அரசாங்கமே அதன் பெரும்பகுதி ஷேர் பங்குகளை வைத்திருக்கும். ஆப்ஷன் ஏ பிரைவேட் செக்டர், ஆப்ஷன் பி ஜாயிண்ட் செக்டர், ஆப்ஷன் சி பப்ளிக் செக்டர், ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ். தனியார் நிறுவனம், கூட்டு நிறுவனம், பொதுப்பணி நிறுவனம், அரசாங்கத்தின் நிறுவனத்தை பொதுப்பணி நிறுவனம் சொல்லுவோம், பொதுத்துறை நிறுவனம், ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ், மேற்கண்ட எதுவும் இல்லை. ஸோ இன்னைக்கான க்வெஸ்சன் கொஞ்சம் லிட்டில் டஃப், நான் முதலே சொன்ன மாதிரி தான் பிளான பொறுத்தளவு ஆரம்பத்தில் கொஞ்சம் ஈஸியான க்வெஸ்சன்ஸாக கேட்போம், போக கொஞ்சம் கொஞ்சம் டஃபாக க்வெஸ்சன்ஸ் ஆகும். ஏன்னா டஃபாக நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுறதே டஃபாக ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங் லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நாளைக்கு க்வெஸ்சன் இன்கேஸ் டஃபாக வந்தாலும் உங்களுக்கு அது ஈஸியாக தெரியும், சரிங்களா. அண்ட் அகெயின் ஐ வாண்ட் டு சே, இந்த உலகத்தில் எதுவுமே சுலபமாக கிடைக்காது, கஷ்டப்பட்டனும் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை அடைய முடியும். தேங்க்யூ வெரி மச், ஆல் தி பெஸ்ட்.